மேத்யூ 26 26வது அதிகாரம் 36லிருந்து 46வது உள்ள வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு விழித்து கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திர பண்ணை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கள் படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல உமது சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாமிசமும் பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் இரண்டாந்தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினான் ஒழியே இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாந்தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சிஷ்யர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணிகளை பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பகுதியில் இது வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு முன்பதாக, அவர் காட்டி கொடுப்பதற்கு முன்பதாக நான் அந்த ஒரு சம்பவம். இந்த இடத்துல இயேசு வழக்கமாக ஜெபம் பண்ணுற மாதிரியே கெத்செமனே அந்த தோட்டத்துக்கு போயிருந்தார். இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு யூதாஸ் பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஜபாலய தலைவர்கள் இவர்களோடெல்லாம் உடன்படிக்கை பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கும் போது கூட பைபிளில் என்ன எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன், அவர் வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடம் கெத்செமனே. அது வந்து யூதாஸுக்கும் தெரியும், அவர் இந்த இடத்துல எப்பவுமே ஜெபம் பண்ணுவார் அப்படின்றது வந்துட்டு யூதாஸுக்கும் தெரியும். அதனால தான் கரெக்டாக யூதாஸ் கெத்செமனேக்கு கரெக்டாக கூப்பிட்டு வந்துட்டாப்புல. இதிலிருந்து நம்ம வந்து படிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன நினைக்கி, இயேசு ஜெபம் பண்ணுறதுக்குன்னே ஒரு இடத்த வந்துக்கிட்டு கரெக்டாக கெத்செமனே அவர் செலக்ட் பண்ணி வச்சுருந்தார். அவர் எப்போமெல்லாம் ஃப்ரீயாக இருந்தாப்புலையும், எப்போமெல்லாம் எருசலேமுக்கு பக்கத்தில் அவருடைய மினிஸ்ட்ரி இருந்துச்சோ, அப்போமெல்லாம் கெத்செமனே தோட்டத்துக்கு வந்து அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அதுதான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. பேதுருனுடைய வாழ்க்கையிலையும் யோவானுடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம பார்க்கும்போது ஜப வேலையாகிய 9 மணி நேரத்திலே அவங்க ஜபிக்கிறதுக்கு ஜப ஆலயத்துக்கு போகிறாங்க. அப்புறம் பவுலனுடைய சரித்திரத்தில் நம்ம படிக்கும்போது கூட பவுல் தம்முடைய வழக்கத்தின்படி ஆற்றின் கரை ஓரத்தில் வந்து உட்கார்ந்துருந்து அது ஜபிக்கிறதுக்கு போகிறார். எந்த ஒரு நபர் ஜபிக்கிறதற்கு ஒரு நேரமும் ஒரு இடமும் அவர் வந்துட்டு ஒதுக்கி வைக்கிறாப்பிலையோ அவங்களுடைய ஜபம் வாழ்க்கை ஒரு விறுவிறுன்னு வளரும் அப்படின்ட்டு வந்துட்டு வேத பக்தர்கள் தேவனோடு நடந்த மனிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எல்லாருக்குமே ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு டைம், இந்த டைம் இருக்கு, எனக்கு ஆண்டவரோடு இருக்கிற டைம், இந்த இடம் ஆண்டவரோடு இருக்கிற இடம் அப்படின்ட்டு வந்து ஒன்று இருக்கணும். என்னுடைய அனுபவத்துலேயும் சிலது பார்த்துருக்குறேன், ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல நீங்கள் ரெகுலராக வந்துட்டு அந்த இடத்துலேயே நீங்கள் வந்து இருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஒரு உங்களை ஒரு ஒரு விசேஷமான ஒரு தேவ பிரசன்னம் அந்த இடத்துல எப்போவுமே மூடி இருக்கிறத உணர முடியும். நான் ரசிக்கப்பட்ட புதுசில் நாங்கள் ஒரு 4 பேராக போய் ஒரு இடத்துல போய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு போகும்போதெல்லாம் அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் டைம் ஆகிச்சு, ப்ரேயரில் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் நாள் ஆக ஆக அந்த இடத்துக்கு பக்கத்தில் போன உடனே ஒரு ஜெப மகிமை ஜப மேகம் அது வந்து மூடிடும். வந்து ஒரு டைம் கூட வந்துட்டு வேஸ்ட் ஆகாது, ஃபுல்லாக ப்ரேயரில் இருக்கும். இப்படி அந்த இடத்துல ஆண்டவரே சீல் பண்ணுவார். அந்த இடத்துல எப்பொழுதும் தேவ பிரசன்னம் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு ஜபத்தினுடைய காரியங்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். நமக்கும் ஒரு ப்ரேயர் டைமும் ஒரு ப்ரேயர் பிளேஸ் அதை ஜபிக்கிற ஒரு இடமும் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவையாக இருக்குது. சில பேருக்கு வந்துட்டு அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கா இல்லாமல் இருக்கலாம், ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் இருக்கலாம்.
நான் எந்த இடத்துல நீங்கள் இருந்தால் கூட, ஒரு சின்ன இடத்துல இருந்தால் கூட, ஆனால் செபிக்கிறதுக்குன்னு ஒரு டைமை வந்துட்டு ஃபிக்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு தீர்மானிக்கணும், தீர்மானித்து இது என்னுடைய ஜப நேரம் அப்படின்னு வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது போகும். அது நம்ம வந்துட்டு பல படிகளை வந்துட்டு நாம் வந்துட்டு தாண்டி செல்ல முடியும். எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நான் ஜபிச்சுக்கிறேன் அப்படின்னு அன்றைக்கி டைமே கிடைக்காது, ஜபமும் பண்ண முடியாது, அது ஒரு ரெகுலராக இருக்காது, அது ரெகுலராக பண்ணவும் முடியாது, அது வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது எப்போ டைம் கிடைக்குதோ அதெல்லாம் பண்ணிக்கிடலாம், ஆனால் ஒரு அது வந்து ஓகே தான். ஆனால் ஒரு டைம், இந்த டைம் நானும் இயேசுவும் பேசுகிற டைம், தனியாக இருக்கிற டைம், பேசுகிற டைம், அவரோட அவரை சந்திக்கிற நேரம் அப்படின்னு ஒரு இடமோ ஒரு டைமோ இருக்கிறது நல்லது. நான் வந்து நமக்கு இன்றைக்கி நான் என்ன பேச வர்றேன் அப்படின்னு அன்றைக்கி நாற்பதாவது வசனத்தில் இயேசு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மனிதர், ஒரு விசுவாசி, அல்லது அவர் வந்து தன்னுடைய ரூமில், அவருடைய ரூமில் நான் பார்த்துருக்குறேன், ரெண்டு காரியம் வந்து எழுதி வச்சுருப்பாப்புல அவருடைய பெட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில். அவர் முழிக்கும் போது வந்துட்டு அந்த பசனை வந்து ரெண்டு இதை வந்து அவர் அவர்கிட்ட கண்ணில் வந்துட்டு படுற மாதிரி எழுதி வச்சுருப்பார். அதில் ஒன்று எப்படி எழுதியிருக்கும், அவருடைய பேரை போட்டு, நீ இல்லாட்டி யார், இப்போ இல்லாட்டி எப்போ, அதுக்கு அப்புறம் அது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வசனம் ஒரு இருக்கும். அப்புறம் இன்னொன்றில் வந்துட்டு இது அவருடைய பேரை போட்டு, ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட நீ விழித்திருக்க கூடாதா அப்படின்னு வந்து அதில் ஒரு க்வெஸ்சன் போட்டு வச்சுருக்கோம். காலங்கள் பல ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நான் பார்த்துருக்குறேன், அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நல்லா விறுவிறுன்னு வளர்ந்ததை நான் பார்த்துருக்குறேன். இது வந்து இது ஆண்டவரே நம்மள்ட்ட ஒரு அதை எப்போமெல்லாம் நான் வந்துட்டு அந்த வீட்டுக்கு போய் அந்த படிப்பானோ வந்துட்டு ஆண்டவரே என்கிட்ட கேட்குற மாதிரி அது இருக்கும், என்கிட்டையும் அது ஆண்டவர் கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்ட்டு, இது வந்துட்டு ஒரு ஒரு ஏக்கத்தினுடைய ஒரு குரல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் போகிறார். அடுத்தது வந்துட்டு அவர் சிலுவை மரணம் இருக்குது, பயங்கரமான வேதனையான ஒரு மனதளவில் சரீரத்தளவில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு டைம் வரப்போகுது. அது ஆண்டவருக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், நம்ம வந்துட்டு இன்னும் பாடுபட போகிறோம், அது டைம் வந்துட்டு நெருங்கி பக்கத்தில் நெருங்கி வந்துடுச்சு அப்படின்ட்டு, அந்தகாரத்தினுடைய வேலை வந்துட்டுன்னு தெரியும், பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட போகிறது அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி டைமில் ஆண்டவர் வந்து தன்னுடைய சீடர்களை பார்த்து, எல்லாத்துலேயும் இல்லை, விசேஷமாக வந்துட்டு பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்கள்ட்ட வந்துட்டு ஆண்டவர் அவங்கள்ட்ட வந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்துட்டு சொல்கிறாரு. முதல்ல ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் வந்துட்டு 9 பேர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே உட்காந்துருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க்கை கொடுக்கல, நாங்கள் ஜபம் பண்ணிட்டு வரோம், வர்ற வரைக்கும் வந்துட்டு நீங்கள் இங்கே உட்காந்துருங்கன்றாரு. அடுத்தது வந்து ஒரு 3 பேர் இருக்கிறாரு, அந்த 3 பேர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் வந்து தன்னுடைய வியாகுலப்படவும், தன்னுடைய ஆத்மா மரணத்துக்கு எதுவாக துக்கமாக இருக்குது, நீங்கள் என்னோட கூட இங்கே இருந்து விழிச்சிருந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் போய் ஜெபம் பண்ணுறாரு, ஆனால் இந்த 3 பேரும் நல்லா படுத்து தூங்கிடுறாங்க, அவங்களுடைய கண்கள் நித்திரை மயக்கமாக இருந்தது அப்படின்ட்டு வந்துட்டு வசனத்தில் எழுதிருக்குது, தூங்கிடுறாங்க. அப்போ தான் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்குறாரு, ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு வந்து ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவர் எல்லாரிடத்திலும் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்பதில்லை. இயேசுவண்டத்தில் பலர் பலவித நோக்கத்தோடு வந்துட்டு வருவாங்க, அது தப்பும் கிடையாது, அவங்கவுங்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வந்துட்டு இயேசுவோட பேசிக்கிட்டு வாங்கிக்கிட்டு போவாங்க. ஆனால் ஒரு சிலர் இயேசுவண்டத்தில் இயேசுக்காகவே வருவாங்க, அவங்கள்ட்ட ஆண்டவர் வந்துட்டு தன்னுடைய இதயத்தினுடைய சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறாரு. இந்த 3 பேரையும் ஆண்டவர் நம்பியிருந்தார், பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்கெல்லாம் வந்துட்டு என்னோட கூட இந்த கிரிட்டிக்கலான இந்த மோசமான நேரத்தில் என்னோட கூட இருப்பாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு நினச்சாரு.
ஆனால் அவங்க செய்யலை, செய்ய முடியலை, செய்யலை. அதனால தான் இந்த ஒரு இதை வந்துட்டு கேட்குறாரு ஆண்டவர். என்னோடு கூட இன்றைக்கும் வந்துட்டு ஆண்டவர் நம்மளை பார்த்து, உங்களை பார்த்து, என்னை பார்த்து, என்னோடு கூட. நம்ம மற்ற யாரோடையும் செலவு டைம் செலவு பண்ணுறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆட்களோட செலவு பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸுகளோட செலவு பண்ணுவோம், மொபைலோட செலவு பண்ணுவோம், கடையில் செலவு பண்ணுவோம், வேறு எல்லாத்துலேயுமே செலவு பண்ணுவோம். நான் ஆண்டவர் கேட்குறது வந்துட்டு என்னோடு கூட, நீயும் நானும் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி, பேசுகிற மாதிரி, உள்ளத்தினுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்கிற மாதிரி, என்னோடு கூட, என்னோடு கூட என்னால் இருக்க முடியுமா? என்னோடு கூட வந்துட்டு உன்னுடைய நான் என்னுடைய இதயத்தினுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ மாற முடியுமா அப்படின்னு ஆண்டவர் எதிர்த்து பார்க்குறாரு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக காரியங்களில் மூழ்கி கிடக்கிற ஒரு மனிதன் இடத்துல வந்து ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை பேச மாட்டார். பக்தர் லியோனார்ட் ட்ராவன்ஹில் இப்படியாக சொல்கிறாரு, தேவன் நம்மை நம்பி தன்னுடைய ஆத்ம பாரத்தை தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அவருடைய செய்தியில். இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ரிச்சான லெவல், பெரிய ஒரு மேன்மையான ஒரு பகுதி. நம்மளுடைய நம்மிடம் ஆண்டவர் எப்படி தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள அளவுக்கு நாம் ஆவிக்குரியவர்களாக மாறினால் ஆண்டவருக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ரெண்டாவது, ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தைகளை கேட்குறது வந்துட்டு என்னோடு கூட ஒரு மணி நேரமாவது, மினிமம் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழிச்சிருக்கக்கூடாதா அப்படின்னு வந்து ஆண்டவர் கேட்குறாரு. அந்த பேதுருவை பார்த்து இன்றைக்கும் நம்மளை பார்த்து அதைத்தான் கேட்குறாரு. ஒரு மணி நேரமாவது எனக்கு நீ கொடுக்க முடியாதாப்பா, என்னோட கூட இருக்க முடியாதா, என்னோட பேசுறதுக்கு உனக்கு டைம் இல்லையா அப்படின்ட்டு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு. எவ்வளோ பெரிய ஊழியம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வேலைகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வேலை பழுக்கள் இருந்தாலும், அதுக்கு மத்தியிலையும் அப்படி ஒரு மணி நேரம் கொடுக்கலாம், கொடுக்க முடியும். தாவீத ராஜா ஒரு பெரிய ஒரு அலுவல் மிகுந்த ஒரு நபர், பெரிய ஒரு ராஜா, பல வேலைகள் அவருக்கு இருந்திருக்கும், பல காரியங்கள் இருந்திருக்கும். ஆனாலும் அவர் அந்தி சந்தி காலை மாலைன்ட்டு வந்துட்டு அவர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அவர் போகிறாரு, ஜபிக்கிறாரு, பல யுத்தங்களை சந்திக்கிறாரு, பல பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, பல எதிரிகளை சந்திக்கிறாரு. ஆனாலும் அவர் ஜபிக்க தான் செய்கிறாரு. எதிரிகள் சூழ்ந்து கொள்ளும் போதும் கூட அவர் ஜபிக்கிறாரு. அப்படி வாழ்ந்திருக்கிறாப்புல நமக்கு முன்னாடி இருந்த நபர்கள், நாமும் வாழ முடியும். கர்த்தரை எப்பொழுதும் என் வலது பக்கத்திலே வைத்திருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு தாவீது சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நாம் வந்தால் நம்ம யாரும் அசைக்க முடியாது, நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் அந்த இது வரும். இதனை இந்த இடத்துல பேதுரு கெத்செமனேயில் தோற்று போகிறாரு. தோற்று போன அதே பேதுரு அதுக்கப்புறம் வந்துட்டு பரிசுத்தாவியானவருடைய வல்லமையை பெற்ற பிறகு எந்த இடத்துல தோற்று போனாரோ அவர் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. ஜபம் இல்லை என்றால் நம்மளுடைய இன்ஜினே ஓடாது, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஓடாது. ஆண்டவர் தான் மெயின். ஆண்டவரோடு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோமோ அது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லாத்தினுடைய அஸ்திபாரமே அது தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அதனால தான் அவருக்கு எவ்வளவோ வேலைகள் வந்தால் கூட நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் வேத வாசனத்தை போதிப்பதிலும் உறுதியாக தரிச்சிருப்போம் அப்படின்ட்டு மற்றதெல்லாத்தையும் வந்து சைடில் தூக்கி போட்டார். எல்லா வேலையும் மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார். அவர் தன் சிரமே ஏற்றுக்கொண்ட ஒரே வேலைன்னு அன்னைக்கு ஜபம் பண்ணுறதும் இயேசுவை பற்றி பேசுகிறதும் இயேசுக்கு சாட்சியாக வாழ்கிறது இதுதான் அவருடைய மெயினான ஒர்க்காக அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார். அவருக்கு தெரியும் இன்றைக்கும் நம்மள்கிட்ட ஆண்டவர் எதாத்தையும் எதிர்பார்க்குறாரு. எல்லாம் சரிதான், ஆனால் இயேசுவோட கூட நேரம் செலவு பண்ணி இயேசுவோட கூட இருந்து இயேசுவனுடைய வேதனைகளை நாம் அறிந்து நாம் செயல்படுகிறவர்களாக இருந்தால் நாம் சாதனையாளர்களாக மாறுவோம். இன்றைய காலகட்டத்தில் இதுதான் பெரிய ஒரு ரேரான ஒரு விஷயமாக மாறிக்கிட்டே வருது. அவரோடு இருக்காத அவரை ஒரு நபர் எப்படி அவரை பற்றி அறிஞ்சு கொள்ள போகிறாங்க, அவரை அறியாமல் எப்படி வந்துக்கிட்டு அவருக்காக செய்ய போகிறாங்க, ஏதாவது எப்படி செய்ய போகிறாங்க, எப்படி செய்ய முடியும், எவர்கள்
தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தேவனை அறியும் போது அறிய 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 அவரை மாதிரி நம்ம மாறி அவருடைய பலன் நமக்குள்ளாக வந்து, அவருடைய சாறு நமக்குள்ளாக வந்து, அவருடைய வல்லமை நமக்குள்ளாக வந்து பெரிய ஒரு பராக்கிரமம் செய்வோம். கர்த்தராலே நாம் பராக்கிரமம் செய்வோம். எப்போ அன்னைக்கு அவரோட இருந்து அவரோட அமர்ந்து அவரோட நேரம் செலவு பண்ணும்போது இப்படி நடக்கும். ஆண்டவருடைய 12:11 அப்போஸ்தலர்களை பற்றி மற்றவங்க சொன்ன ஒரு சாட்சி என்ன சொன்னாங்க, அன்னைக்கு இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். அன்னைக்கு அவங்க பேசுகிற ஸ்டைலு, அவங்க செய்த அற்புதம், அவங்களுடைய எல்லா காரியங்களுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு இயேசுவினுடைய சாயல் அவர்கள் தடுத்தவர்களாக இருந்தார்கள். அதனால தான் மற்றவங்க பார்த்தவங்களே சொல்லிட்டாங்க, இது இயேசுவோடு இருந்த கூட்டம் அப்படின்ட்டு. நம்மையும் ஆண்டவர் இப்படியாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்ட அதே கேள்வி நம்மளுடைய இதயத்திலையும் அப்படியே இன்றைக்கும் ஆண்டவர் கேட்கிறார் அப்படின்ற நம்ம வந்துட்டு கண் முன்னாடி அதை நிறுத்தி வச்சுருப்போம். உங்களுடைய பேரை நீங்கள் அதில் போட்டு ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு போட்டு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். ஆண்டவர் கேட்ட இந்த கேள்வி, இந்த கேள்வியில் பேதுரு ஆன ஃபெயிலியரானது. அந்த ஃபெயிலியரானது தான் பேதுருடைய அடுத்த, இனி எந்த காரணத்தை கொண்டும் ஜப டைமை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், ஜபத்தை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், எதுக்கும் ஒத்துப்போவனே ஒன்றி ஒத்துப்போவேன், நான் ஜப நேரத்தை யாருக்காகவும் எப்போதும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக இருந்தார். பேதுரு மட்டும் இல்லை, இயேசுடைய எல்லா சீடர்களும் அப்படி தான் வாழ்ந்தாங்க. நாமும் அப்படியே வாழ்வோம். நம்ம ஜெபிக்கலாம். கிருபையுள்ளவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதுவரைக்கும் நடத்தின அன்பு தகப்பனே உமக்கு நன்றி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னேன். நீர் இன்றும் எங்களோட கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் விலகாத தெய்வம், அதற்காக ஸ்தோத்திரம். வேதத்திலே ஆண்டவரே, பேதுருவை பார்த்து ஒரு மணி நேரமாவது கூட என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு இயக்கத்தோடு கேட்டீங்க. அதே இயக்கத்தின் குரல் இன்றைக்கும், 2000 வருடங்களுக்கு பிறகும் கூட அதே ஒரு இயக்கத்தினுடைய குரல் எங்களை பார்த்து ஆண்டவரே இருக்குது. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய இந்த உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதே எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொண்டு ஆண்டவரே வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ சித்தம் செய்வதே என் கடன், பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னது போல் என்னுடைய வேலை உங்கள் சித்தம் செய்கிற என்னுடைய வேலையை முடிக்கணும் ஆண்டவரே அப்படின்ட்டு வந்துட்டு செய்ய உதவி செய்யுங்க. ஆசிரியர் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ஆண்டவரே. இல்லை, கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறேன். அந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.